பெரியாங்குப்பம் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம், அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். இது வந்து எங்கே இருக்குன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பெரியாங்குப்பம் ஏரிக்கரை பகுதியில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு இது தான் வந்து குலதெய்வ கோயில். கோயில் நாங்கள் போயிருந்த சமயத்தில் வந்து கோயில் வந்து மூடி இருந்தது, அதனால் உள்ளே போக முடியலை. நல்லா வெளியில் மட்டும் சுற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, மாசி மாதம் ஒரு கரகர் திருவிழா ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெறும். ஒரு 5 நாள் திருவிழாவாக இது வந்து நடக்கும். இது பெரியாங்குப்பம் அந்த கிராமம் மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க சோலூர், ஐயனூர், காட்டுக்கொள்ளை, விண்ணமங்கலம், நாச்சார்குப்பம் அப்படின்னு ஒரு 7 கிராமத்து மக்கள் சேர்ந்து இந்த திருவிழாவை விமரிசையாக கொண்டாடுறாங்க. எங்களோட குலதெய்வ கோயிலும் வந்து இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம்தான். பொங்கல் வந்து வைக்கிறதுக்காக இங்கே வந்து, இது பாருங்கள், இங்கே வந்து ஏரிக்கரை, அதுதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மேடை, அதுதான் அந்த ஏரிக்கரையோட ஓரத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வந்து நல்ல மரங்கள் சூழ பார்க்குறதுக்கே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இந்த கோயில் வந்து இருக்குது. மாசி மாதத்தில் அந்த கரக திருவிழாவப்போ இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிமாநிலத்துலேருந்தும் இங்கே நிறைய பேர் வராங்க. பொங்கல் வைக்கிறதுக்கான இந்த செங்கல் அடுப்பு வந்து வரிசையாக நிறைய இருக்குது. இங்கே பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அப்புறம் குழந்தை வரம் வேண்டி, தொழில் பிரச்சனை இருக்கவங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வேண்டிட்டு இங்கே வந்து எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. பூவரச மரம், ஆலமரம் அதெல்லாமே இருக்குது இங்கே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இங்கே சொல்கிறதுக்கு இருக்குது, கோயில் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் ஊஞ்சல் இருந்தது, அதையும் வந்து புகைப்படம் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து கூட இணைக்கிறேன். கரக திருவிழாவப்போ, கரக திருவிழா நடக்கும்போது அந்த கரகத்து மேலே, பூங்கரகத்துக்கு மேலே பொறி, மிளகு, நாணயம் அதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு பக்தர்கள் வந்து போடுறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதுதான் கரக திருவிழாவோட புகைப்படம். நான் எடுத்த புகைப்படங்களை பார்க்கலாம். கோயிலோட நுழைவாயில் இது தான். நுழைவாயிலை தாண்டி போனீங்கன்னா இந்த பெரிய கல் ஊஞ்சல் இருக்குது. அதையும் தாண்டி போனீங்கன்னா இடது பக்கமாக இந்த பெரிய பெரிய மரங்கள் ஏரிக்கரை ஓரத்தில் தான் இருக்குது அந்த புகைப்படம் விட்டு கோயிலோட முகப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கோயில் உள்ளே வந்து பூட்டி இருந்தது, அதனால் அது மட்டும் புகைப்படம் எடுத்தேன். கோயில் வாசலில் இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்குது, 2-3 கடைகள் இருக்குது. இந்த முள், இந்த வேல் நட்டு வச்சுருக்காங்களே அந்த பீடம் இது. அப்புறம் வேறு என்ன, பெரிய ஒரு மணி ஒன்று இருந்தது, அதையும் புகைப்படம் எடுத்தேன். அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு நிறைய வரிசையாக அந்த செங்கல் அமைப்புகளை கட்டி வரிசையாக வச்சுருந்தாங்க. கோயிலோட பின்பக்கமாக சுற்றிட்டு வரும்போது, கோயிலோட இடது பக்கமாக சுற்றிட்டு வரும்போது அங்கே இருக்குது இந்த அடுப்பு. அங்கே இருந்த மரம் தான் இது, ஆலமரம், அரச மரம் இருக்குது. பொங்கல் வைக்கிறதுக்கான அடுப்பு. திருப்பி வெளியே வரும்போது மறுபடியும் அந்த கல்லூஞ்சலை பெருசாக, அதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது கோயிலோட நுழைவாயில். நீங்களும் இந்த மாசி மாதம் நடக்கிற திருவிழாவுக்கு போய் பாருங்கள், ரொம்ப விமரிசையாக நடக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.